உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கவலைப்படாத சாமி. உனக்கு துணையா நான் இருக்கேன். நான் உனக்கு துணையா இருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன். யாரும் கூட இருந்தாலும் சரி, யாரும் கூட இல்லாட்டியும் சரி, நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு சாமி. அந்த திறமைகளை நீ வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வராமல் இப்படியே இருந்தால் உன்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீ முன்னேறவே முடியாமல் போயிடும் சாமி. உனக்குள்ளே இருக்க திறமையை நீ வெளியே கொண்டு வா. உன்னால் எல்லாமே பண்ண முடியும். உன்னால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். உனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்ன தெரியுமா? உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நீ ஆசைப்படுற. கண்டிப்பாக அது நடக்கும். அவங்க முன்னாடி நீ ஜெயிச்சு உன்னோட வாழ்க்கையில் முன்னாடி வந்து காட்டுவேன். அவங்களே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ மென்மேலும் உயர்ந்து நல்ல இடத்துல நீ இருப்ப. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கை என்னோட கையில் இருக்குது. எப்போ என்னை நம்பி என்னோட இடத்துக்கு நான் தான் உனக்கு துணைன்னு சொல்லி என் கூட வந்துட்டியோ, அப்போவே நான் உனக்கு முடிவு பண்ணிட்டேன் உன்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் சரி பண்ணணும்னு. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிரும். நான் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நான் உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கவே மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். நான் இந்த பிரச்சனைகளை கொடுத்தாதான் உன்னாலையும் சமாளிக்க முடியும். இந்த பிரச்சனைகளை இருந்து எப்படி வெளிவரலான்னு உன்னால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். உன்னால் தனியாக நின்று இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி ஜெயிச்சு முன்னாடி வர முடியும்னு உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த பிரச்சனையை நான் உனக்கு கொடுக்கலை அப்படின்னா உன்னால் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது சாமி. இந்த பிரச்சனையே நீ பார்க்காம இருந்த அப்படின்னா ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் பயந்து பயந்து ஒளிய வேண்டியதாக இருக்கும். அந்த பயமே உனக்கு கொன்னுரும் சாமி. அதனால தான் அந்த பிரச்சனைகளை நீ எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு நான் அந்த பிரச்சனைகளை கொடுத்தேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்த எனக்கு அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை கொடுக்க முடியாத சாமி சொல்லு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். நீயும் உன்னோட வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீயும் ஜெயிச்சு பெரிய ஆளாக கண்டிப்பாக நீ வருவ. அதனால் எதுக்கும் நீ கவலைப்படாத. உன்னோட சத்குரப்பா நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, கண் கலங்கக்கூடாது, சரியா சாமி?